ஹலோ நண்பா, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொருளாதார பிரச்சனை பற்றி பார்க்க போகிறோம். பொருளாதாரத்திலேயே வந்து பணவீக்கம் பணவாட்டம் வந்து முக்கியமான பிரச்சனையாக சொல்லுவாங்க. அதில் வந்து பணவீக்கத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பணவீக்கம்னா இன்ஃப்ளேஷனுங்க. இன்ஃப்ளேஷனாக என்ன, இன்ஃப்ளேஷனோட டைப்ஸு, அது ஏற்பட காரணம், கவர்மெண்ட்லாம் அதை கட்டுப்படுத்த என்னென்ன மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி இந்த வீடியோ சிம்பிளாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஃப்ளேஷனாக ஒன்றுமே இல்லைங்க, தொடர்ச்சியான விளையாட்டு தாங்க இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள், எது வேணால் எப்படி சொல்லலாம், காய்கறி சேவை எதுவாக தான் எந்த இது வந்தாலும் விலை மட்டும் ஏறிக்கிட்டே இருந்தோன்னா விலைவாசி, அது வந்து பணவீக்கம்னு சொல்லுவோம். இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குங்க. 4 டைப், அதாவது தழுவும் பணவீக்கம், நடக்கும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், தாவும் பணவீக்கம். அதாவது அது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஊமையாக சொல்லியிருக்காங்க. தமிழில் பொறுத்தவரை ஊமையாக சொல்லலாம். அதாவது தழுவும் பணவீக்கம்னா 0 to 3%, அதாவது ஆண்டில் எண்டில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது விலைவாசி, 0 to 3%, அது வந்து தழுவும் பணவீக்கம். நடக்கும் பணவீக்கம்னா 3 to 9% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரன்னிங், அதாவது ஓடும் பணவீக்கம்னா 20 to 100%. ஹைப்பர் உயர் பதவி, அதாவது தாவும் பணவீக்கம்னா 3 digit, அதாவது 3 இலக்கு எண்கள் வந்து குறிப்பிடலாம். இந்த மாதிரி உயர் பணவீக்கம் வந்து 21வது நூற்றாண்டு வந்து எப்பயாவது வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2007 ஜிம்பாப்வே நாட்டில் வந்து வந்திருக்குங்க. அதாவது 2007 ஏப்ரலில் வந்து 3714% அந்த ஆண்டு விலைவாசி ஏற்றம் வந்து அவங்களுக்கு அதில் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ சம்பளவாங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு கூட அந்த நாட்டில் வந்து அப்போதைக்கு சாப்பிட முடியாத மாதிரி இருக்கும், டக்குன்னு ஏறுவாங்க. இது வந்து கட்டுப்படுத்த நிறைய முயற்சி பண்ணாங்க கவர்மெண்ட்டு. பின்னால் பார்க்கலாம் வீடியோ. நம்ம வந்து சாதாரணமாக வந்து ஒரு 10% ஏறினாவே நம்ம வந்து பெரிய பிரச்சனை நினைக்கிறோம். ஆனால் அங்கே வந்து 3700+% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து எதனால் வந்து பணவீக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய ரீசன் இருக்குங்க. அதாவது எது எந்தெந்த ரீசன்லாம் வந்து விலைவாசி அதிகரிக்குதோ அது எல்லாமே இது வந்து பணவீக்கத்துக்கான ரீசனுங்க. நான் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் புரிஞ்சுங்க. அதாவது இப்போ வந்து தேவை, டிமாண்ட் அண்ட் சப்ளை பற்றி நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோம், அதை பார்த்துருப்பீங்க. அதாவது நமக்கு வந்து அளிப்பு வந்து நிலையாக இருக்குது, சப்ளை வந்து நிலையாக பண்ணிட்டுருக்கோம், ஆனால் தேவை வந்து நமக்கு அதிகமாகுது. அப்போ வந்து நம்ம வந்து அந்த பொருளை வந்து நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்கலாம்னு நினைப்போம். நமக்கு தேவை வந்தோடனே அப்போ வந்து பொருளோட விலை வந்து அதிகமாகிட்டே போகும். அப்போ வந்து ஒரு பணவீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு உற்பத்தி பொருள் வந்து தயாரிக்க அது வந்து நிறைய மூலப்பொருள் தேவைப்படும், இடுபொருள். ஏதோ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை தக்கணும், சட்டை வந்து உற்பத்தி பண்ணால் அதுக்கு வந்து பருத்தி நூல் நிறைய இது இருக்குது. அதில் அதோடய பொருள்லாம் அதிகமாக விலை வந்து அதிகமாச்சுன்னா அப்போ வந்து சட்டையோட விலையும் அதிகரிக்கும், அப்போ வந்து பணவீக்கம் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு பிரச்சனை பார்த்திங்கன்னா இப்போ வந்து கூலி தொழிலாளர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அடிக்கடிக்கு, எனக்கு வந்து சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணும்போது அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து சம்பள உயர்வு அதிகமாக கொடுப்பாங்க, ஆனால் பொருளோட விலையை வந்து ஏற்றிடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அப்பயும் ஒரு பணவீக்கம் ஏற்படும். இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒன்றும் இருக்குங்க. இப்போ வந்து வங்கி கடன் வந்து கொடுக்குறாங்க, அது வந்து வட்டி வீதம் வந்து கம்மியாக பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே போய் கடன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது வட்டி கம்மியாக இருக்குது நம்ம வந்து கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லோரும் கடன் வாங்க, அப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய பணம் வந்து கையில் இருக்கும். அப்போனா நினைப்பாங்க நிறைய பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, அப்போ வந்து அந்த பொருளோட விலை வந்து அதிகரிக்கும், அப்போ வந்து பணவீக்கம் ஏற்படும். அப்புறம் வந்து வட்டி வீதம் குறைச்சிட்டாங்க நம்ம வந்து வருமான வரி கட்டுறோம், அப்போ வந்து வட்டி வீதம் கம்மியாச்சுன்னா நமக்கு வந்து வட்டி வந்து கம்மியாக தான் கட்டுவோம், அப்போ வந்து நமக்கு செலவிட தகுந்த, அதாவது செலவு பண்ணுற காசு வந்து அதிகமாக இருக்கும். அப்போயும் வந்து நிறைய பொருள் நமக்கு தேவைப்படும், அதனாலேயே வந்து பொருளோட விலை அதிகரிக்கும். அப்புறம் வந்து லாப நோக்கமாக ஒரு சிலர் பண்ணுவாங்க, அதாவது முன்னாலேயே பொருள் வாங்கி வச்சு பதுக்கி வச்சுருவாங்க கடையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து பொருள் விலை வந்து இன்க்ரீஸ் ஆனோடனே அது வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க, எடுத்து லோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப வந்து ஸ்டோர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து திரும்ப விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வந்து இந்த இயற்கை பேரிடர் காரணமாக ஒரு சில டைம் வந்து இந்த விவசாயம்லாம் நிறைய பொருள் வந்து அறுவடை பண்ண முடியாது, ஸ்பாயில் ஆகிடும். அப்போ வந்து அந்த பொருளோட தேவையை நமக்கு அதிகமாகும், அப்போ வந்து பணவீக்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சில டைம் வந்து அவங்களே பதுக்கி வச்சுருப்பாங்க, இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் பதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளில எடுத்து வந்து விடுவாங்க. பணவீக்கம் அதிகமாக நம்ம வந்து லாப நோக்கமாக விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க, அப்பயும் வந்து பணவீக்கம் அதிகமாகும். பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிதி பற்றாக்குறை ஏற்படும் ஒரு சில டைம். அந்த நிதி பற்றாக்குறையை சரி செய்ய நமக்கு வந்து ஒரு நிறைய வழி இருக்குது. அதில் ஒரு வழி பார்த்தோம்னா மைய வங்கி நம்ம ரிசர்வ் பேங்க் வந்து காகிதத்தால் வந்து காகித பணம் வந்து அச்சிடுவாங்க, அச்சிட்டு வெளியிடுவாங்க அதிகமாக. அப்போ வந்து காகித பணம் வந்து அச்சிட்டு வெளியிடும்போது மக்கள் கையில் வந்து அதிகமான பணம் புழக்கம் இருக்கும். அப்போ பார்த்தோம்னா அப்பயும் வந்து இன்ஃப்ளேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதாங்க ரீசன். அப்புறம் இதில் பெனிஃபிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குங்க. அந்த க்ரீப்பிங், தழுவும் பணவீக்கம், நடக்கும் பணவீக்கம் பார்த்திங்கன்னா
இது வந்து யாருன்னா இப்போ வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, வியாபாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த பணவீக்கத்தை பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது இதில் போனால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து அவங்க வந்து தொழிலாளி ஆகிறாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும். வேலை வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக இருங்க. இன்ஃப்ளேஷனால் ப்ளீஸ் கர்வ்னு ஒரு கர்வ் சொல்கிறாங்க பாருங்கள், ரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கும்போது வேலையின்மை வந்து அதிகமாக இருக்கும், அதே இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது வேலையின்மை கம்மியாக இருக்கும். வேலையின்மைனா வேலை இல்லாத நிலை, வேலையின்மை வந்து கம்மியாக இருக்கும். ஈஸியாக புரிஞ்சுங்க. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் போடுறாங்க கிராஃபு. இன்ஃப்ளேஷன் வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும், அதே இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகிட்டே வரும். அப்புறம் இதோட எஃபெக்ட், இதனால் நமக்கு என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதோட விளைவு பார்த்தோம்னா பணத்தோட மதிப்பு குறைங்க. அதாவது பணத்தோட மதிப்பு எப்படி குறைங்க கேட்குறீங்களா? வாங்க சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள். கடன் வாங்கியோர், கடன் பெற்றோர், கடன் வழங்கியோர், அவங்கள வச்சு நான் சொல்கிற பாருங்கள். இப்போ வந்து நார்மல் டேஸில் வந்து ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கடன் வாங்கிடுறோம், ஆனால் வந்து திருப்பி நம்ம கொடுக்கும்போது பணம், அதாவது இன்ஃப்ளேஷன் டேஸில் வந்து நம்ம கொடுக்குறோம். அதனால் வந்து யாருக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, கடன் கொடுத்தவங்க தான், கடன் வாங்கினது தான் பெனிஃபிட், கடன் கொடுத்தவங்க வந்து லாஸ் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வந்து சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள். நம்ம வந்து ஒரு டேரி மில்க் சாக்லேட் வந்து 100 ரூபான்னு நினச்சிக்கலாம், நம்ம வந்து தேவைப்படுது நமக்கு. ஒருத்தங்கிட்ட போய் கடன் 100 ரூபா கடன் வாங்கிட்டு டேரி மில்க் சாக்லேட் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் வந்து நம்ம வந்து பணம் அவங்ககிட்ட வந்து நம்ம கொடுக்கும்போது பண வாட்ட சூழ்நிலை இருக்குது, அதாவது இன்ஃப்ளேஷன் டேஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரி மில்க் சாக்லேட் வந்து 50% வந்து அதிகமாக இருக்குது அப்போ பணம் வைக்க. அப்போ வந்து 150 ரூபா ஆகிடுது, அந்த 100 ரூபா அவங்ககிட்ட கொடுக்குறோம். அவன் போய் டேரி மில்க் சாக்லேட் வாங்கலான்னு பார்த்தோன்னா 150 ரூபா கொடுத்து தான் அவனுக்கு வந்து டேரி மில்க் சாக்லேட் கொடுப்பாங்க. அப்போ வந்து பணத்தோட மதிப்பு வந்து கம்மியாகுது. அதாவது பொருட்களின் விலை அதிகரிக்கிறதுனால பணத்தோட மதிப்பு கம்மியாகுது. சிம்பிளாக புரிஞ்சுங்க. பணவீக்கத்தில் வந்து பணவீக்கத்தின் போது பணத்தின் மதிப்பு குறையும், ஏன்னா பொருளின் விலை வந்து அதிகரிக்கிறதுனால பணத்தின் மதிப்பு குறையும். அப்புறம் பார்த்தோம்னா இந்த நிலையான வருவாய் வருவாங்க தெரியும், எப்பவுமே ஸ்டாண்டர்டாக ஒரு கான்ஸ்டண்டாக ஒரு சம்பளம் வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேஸில் வந்து ரொம்ப கஷ்டம், நிலையான வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து வீட்டில் வந்து ஏதோ பொருள் வாங்கிட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து பணவீக்கத்தின் போது அந்த பொருளோட விலையெல்லாம் அதிகரிக்கும் போது அவங்களால அந்த பொருள் கொண்டு வாங்கி சாப்பிட முடியாது, ரன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதுக்கு யார் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் முனைவோர், அவங்க வியாபாரம் பண்ணுறவங்களாம் வந்து இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இந்த பணவீக்கம்லாம் அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் வந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா பொருளோட விலை வந்து அதிகமாகிடுச்சு. அவங்க வந்து டேக்ஸ் வந்து நார்மலாக கட்டுவாங்க, கட்டிட்டுனே வர்றதில் எல்லாமே லாபம் தான். முன்னாலேயே டேக்ஸ் கட்டிட்டு தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அதனால் வந்து அதிகமான டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இருக்கிற பொருள்லாம் அவங்க வந்து நார்மலாக டேக்ஸ் ஏற்கனவே கட்டியிருப்பாங்க, வர்றது எல்லாமே அவங்க லாபமாக தான் இருக்கும், அதனால் வந்து அவங்க பெனிஃபிட்டாக இருப்பாங்க. இதை கட்டுப்படுத்த என்னென்ன பண்ணுறாங்கன்னா பணப்புழக்கத்தை குறைக்கணுங்க. மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கட்டுப்படுத்தணும். அதாவது எப்படின்னா மக்கள் வந்து கடன் வாங்காமல் இருக்கணும், வட்டி வீதத்தை வந்து பேங்க்கில் வந்து அதிகப்படுத்திடுவாங்க. அதிகமான வட்டியை ஏற்றிட்டாங்கன்னா யாரும் போய் பேங்க்கில் போய் கடன் வாங்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து நிறைய இது இருக்குங்க, SLR, CAR, CRR, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அதெல்லாம் பேங்க்கில் இருக்கிற அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்க. அது வந்து பேங்க் வந்து ஒரு அப்படியே கொஞ்சமாக அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க பேங்க்லேயே 1%. அதுக்கப்புறம் வந்து ரிசர்வ் பேங்க்கிட்ட வந்து ஒரு வணிக வங்கி வந்து கொடுத்து வைப்பாங்க, அந்த மாதிரி ரெப்போ விகிதம்லாம் ஏற்றிடுவாங்க, வட்டி விகிதம்லாம். ஏன் அது ஏற்றுறாங்கன்னா கடன் வந்து கொடுக்கக்கூடாது மக்கள்கிட்ட, கடன் கொடுத்தா மக்கள்கிட்ட வந்து பணம் புழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுடனே கடனை கட்டுப்படுத்துவாங்க. அப்புறம் வந்து மக்களின் வருமான வரியை வந்து ஏற்றிடுவாங்க. அப்போ வந்து வருமான வரி ஏற்றிட்டுனா நிறைய காசு வந்து அவங்ககிட்ட கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து செலவு பண்ண நம்மக்கிட்ட வந்து காசு கம்மியாக இருக்கும், அதனால் வந்து பொருளோட தேவை வந்து நமக்கு கம்மியாக இருக்கும், அதனால் பொருளோட விலை வந்து ஏறாது, நார்மலாகவே இருக்கும். அப்புறம் நிறைய பணம் இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த வங்கி, அதாவது ரிசர்வ் பேங்க் போயிட்டு இந்த அரசு பத்திரங்களை கொடுத்துட்டு அந்த காசுலாம் வாங்கிட்டு வந்துடும், கடன் மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பணம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அங்கே வந்து பணம் இருக்காது, அதிகமாக தேவை ஏற்படாது யாருக்கும், அதனால் இந்த மாதிரி விஷயம் ஏற்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்த கவர்மெண்ட் எடுக்கிற மெஷர்மெண்ட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.